ஸோ நம்ம ஒரு வழியாக ஜெய்சல்மர் ரீச் ஆகிட்டோம். ஸோ ஜெய்சல்மர் வந்து கோல்டன் சிட்டின்னு சொல்கிறாங்க, ஜெய்ப்பூர் கிங் சிட்டி. ஸோ இது கோல்டன் சிட்டி ஜெய்சல்மருக்கு எதுக்கு அந்த நேம் வந்துச்சுன்னா, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே கோல்டன் கலரில் இருக்கும். இது ஆக்சுவலாக கோல்டன் கலர் கிடையாது, பெயிண்ட் கிடையாது. இங்கே இருக்கிற பிரிக்ஸ் எல்லாமே நேச்சுரலாகவே இந்த கோல்டன் கலரில் தான் இருக்குது பிரிக்ஸு. ஸோ அதனால தான் வந்து இதுக்கு வந்து கோல்டன் சிட்டிங்கிற நேமே வந்துச்சு உங்களுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் பட்வன்கி ஹவேலியோட என்ட்ரி. ஸோ பார்த்தீங்கன்னா பட்வன்கி ஹவேலியோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, இங்கே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெயின்ஸ் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் அந்த கண்ட்ரி ஸ்பிளிட் ஆனதுக்கப்புறம், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஜெயின் கம்யூனிட்டி எல்லாமே வந்து வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இது ஜெய்சல்மர் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி மேஜர் ஹப்பாமா ட்ரேடிங் இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே இருக்கிற ஜெயின் கம்யூனிட்டி எல்லாருமே பாதி பேர் மகாராஷ்டிரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் இந்த பக்கம் எல்லாம் மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இது மூவ் ஆனதுனால பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பில்டிங்ஸ் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ மொத்தம் 5 சன்ஸுக்கு இந்த பில்டிங்ஸ் இருக்குது. இப்போ நம்ம நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபஸ்ட்டு சன்னோடது, இது வந்து மியூசியமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. செகண்டு 3, 4 எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் 2 வந்து இப்போ கரண்ட்டாக அவங்களோட ஃபேமிலி இது பண்ணிட்ருக்காங்க, வாழ்ந்துட்டுருக்காங்க. 2 வந்து கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் பட்வான்கி ஹவேலியோட ஹிஸ்ட்ரி. இப்போ நம்ம உள்ளே போய் மியூசியம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த ஃபினிஷிங் எல்லாமே. இந்த ஃபினிஷிங் அண்டு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா லாக்கர் இருக்குது உள்ள. அந்த காலத்தில் வந்து லாக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க செவத்துக்குள்ளே. இந்த வாலே வந்து க்ளோஸ் பண்ண முடியும், ஸ்லைடிங் டோர் மாதிரி. ஸோ அப்படி இது பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் லாக்கர் எல்லாமே. அந்த காலத்தில் யூஸ் பண்ண காயின்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரு அண்ணா ரெண்டண்ணா சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க 90s கிட்டாக இருந்தால். ஸோ நம்ம தாத்தா காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்த காயின்ஸ் அதெல்லாம். அண்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் கட்டர். நம்ம வந்து இப்போ வந்து பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணிட்ருக்கோம். ஸோ ஓல்டன் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்டீல் இதுலேயே வச்சு யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க. இங்கே இருக்கிற எல்லோ ஸ்டோன் மேலே நீங்கள் வந்து பால் ஊற்றுனீங்கன்னா பன்னீர் மாதிரி செம்ம ஸ்டிக்காக மாறிடும் உங்களுக்கு. நீங்கள் அப்படி கட் பண்ணி தான் எடுக்கணும். ஒரு வாட்டர் கூட இருக்காது அந்த மில்கில், அவ்வளோ திக்காக மாறிடுமாம்மா. இது ஒரு மெடிசினல் வேல்யூ உள்ள ஸ்டோன். இது நீங்கள் மேலே பார்த்துட்டு இருக்கிறத உட்டன் சீலிங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 55 டிகிரி இருக்குமாம்மா சம்மரில். யாருனாலும் இந்த ரூமில் இருக்க முடியாது. ஸோ இதை டெம்பரேச்சரை விஸ்டாண்ட் பண்ணி கூல் டவுன் பண்ணுறதுக்காக தான் இந்த உட்டன் சீலிங் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 5 பசங்க உட்காந்து ஓபிஎம் ட்ரேடிங் பண்ணிருக்கிற போது இங்கே தான் வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்களாமா. ஸோ அதை லாக்கர் எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து கெரோசினில் ஓடுற ஃபேன். இது என்ன அது, இந்த பெட் ஸ்ப்ரெட் 3 லட்சமா வந்து சில்வர் லைனிங் யூஸ் பண்ணியிருக்காங்களாமா இந்த பெட் ஸ்ப்ரெட்டில். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். அண்ட் அந்த காலத்தில் கரண்ட்டும் கிடையாதுங்கிறனால இவங்க வந்து ஹேண்ட் ஃபேன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்டு வந்து ஃபுட்டில் வந்து ஏதாச்சும் பாய்சன் கலந்துருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க வந்து காப்பர் வெசல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டர்பன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அக்கேஷனுக்கும் ஒவ்வொரு டர்பன் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபேமிலியில் வந்து யாராச்சும் டெத்து இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஒயிட் டர்பன் தான் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்துட்ருக்கிறதா ஜெய்சல்மர் ஃபோர்ட். அது 900 இயர்ஸ் ஆஃப் ஓல்டு ஃபோர்ட் அது. ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு ஜெயின் டெம்பிள் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஜெய்சல்மர் ஃபோர்ட்டுக்கு தான் போக போகிறோம். ஜெய்சல்மர் ஃபோர்ட்டுக்கு தான் என்ட்ரி ஆகிட்டுருக்கோம். ஜெய்சல்மர் ஃபோர்ட்டுக்கு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். வீடியோ கேமராவுக்கு வந்து 150 ருபீஸ் நம்ம பே பண்ணோம். இப்போ பே பண்ணியாச்சு, நம்ம டிக்கெட்டு வாங்கியாச்சு, நம்ம உள்ளே போய் சுற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஆடியோ டூரும் இங்கே அவைலபிளாக இருக்கு.
இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டோட ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் தான் ஃபோர்ட் இருக்குது இப்போதைக்கு ஜெய்சல்மர் ஃபோர்ட்டு. இது சிமிலர் டு இந்தியா மேப் ஆஃப் இருக்குது, இந்தியா மேப்போட ரிசம்பிளன்ஸ் வருது இந்த ஃபோர்ட் சிமிலராக. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் ஜெய்சல்மர் சிட்டியோட ஏரியல் வியூ. நம்ம ஜெய்சல்மர் ஃபோர்ட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு டேரெக்டாக ஹோட்டலுக்கு செக்இன் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக டே ஃபைவ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நாலு நாளோட வீடியோ மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி அப்லோட் பண்ணுற வீடியோ மறக்காம பார்த்து ஜெய்சல்மரோட வீடியோ. நாளைக்கு டே சிக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பிளேஸுக்கு போக போகிறோம். சாண்ட் டியூன்ஸ், தார் டெசர்ட் எல்லாமே கவர் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் டிராவல் டிவைஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.